Hello kitties, welcome to Village of Gilgal by Baracah Kids, episode number of 42. Come on, let's go to program. அன்புலேசப்பெண்ண நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த ஸ்டோரி வசனம் பார்த்து எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா சின்ன பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. மிஷினரிஸ், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாட்டு தலைவர்கள், நாட்டு மக்கள்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த கொரோனா வாழ்த்து போடுங்க ஏசப்பா. யாருக்கெல்லாம் சர்ச்சு திறக்கலையோ அவங்களுக்கெல்லாம் திறந்து கொடுங்க ஏசப்பா. ஸ்கூல் திறக்க போகிற நேரத்தில் நாங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும் ஏசப்பா. இயேசுவின் மூலமும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உள்ள வேதாசனம் படிக்கலாமா குட்டி? சங்கீதம் 46 அதிகாரம் 1-2-3 வசனங்கள். தேவன் நமக்கு அடிக்கிற பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுதிரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒருக்கா கூட சொல்லி தரட்டமா குட்டி? சங்கீதம் 46 அதிகாரம் 1-2-3 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். சங்கீதம் 46 அதிகாரம் 1-2-3 வசனங்கள். La la la.
இருந்து நோவா தாத்தா பற்றி சொல்லி சொல்லி தருக்குமா? நோவா தன் காலத்தில் இருந்தவர்க்குள்ளே உத்தமனாகவும் நீதிமானாகவும் தேவனோடே வாழ்ந்து முட்டிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள். இந்த நோவாக்கு கர்த்தரோட கண்கள் கிருபை கிடைச்சது. ஒரு நாள் கர்த்தர் நோவாயிடும் மனுஷனோட அக்கறமும் பூமியில் பெருகி உள்ளது நான் அந்த மனுஷனை உண்டாக்கினதுக்காக மன வருந்துகிறேன். பூமியில இருக்க எல் ஜீவராசிகளையும் அழிக்க போகிறேன். அதனால நான் சொல்றபடி நீ கொப்பையை மறுத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. அதில் அறைகளையும் கதவுகளையும் உண்டாக்கி உள்ளும் புறமும் கீழ் பூச வேண்டும். அதில் அளவுகள் முறையே நீரும் முன்னோறு முழும் அகரும் 50 முழும் உயரும் 30 முழும் உண்டு தட்டுங்களாக செய்யும்படி கட்டளையிட்டார். அதன்படி நோவா கீழ்ப்படிந்து பேழையை செய்து முடித்தார். தேவன் நோவாயிடும் பூமி இன்னும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னும் 7 நாட்களில் நான் பூமியில் மேல் 40 நாள் பெரும் மழையை வருவித்து எல்லா ஜீவர்களையும் நான் அழிக்கப் போகிறேன். ஆனாலும் எல்லா ஜீவங்களையும் ஒவ்வொரு ஜோடுங்கள் பேழைக்குள் சேர்க்கப்பட வேண்டும் என்றார். நோவா இதை மக்களுக்கு அறிவித்தும் யாரும் மனமாறவில்லை. கர்த்தர் நோவாயிடம் நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசீர்கள் என்றார். பின்பு சகல மிருக ஜீவன்கள் பூம்பிராண்கள் ஆகாயத்தில் பறவைகள் யாகும் ஜோடு ஜோடாக பேழைக்குள் பிரவேசித்தன. கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். தேவன் குடித்து 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியில் மேல் பெரும் மழை பெய்தது. ஆழத்தின் 3 கண்களும் பிளந்தன. வானத்தில் மதகுகள் திறந்தன. தண்ணீர் மிகவும் பெருகி மலைகளுக்கு மேலே 15 முழம் பூமியில் தண்ணீர் மிகவும் பெருகி மலைகளுக்கு மேலே 15 முழம் உயரத்துக்கு பெருகிட்டு பேழையானது ஜலத்துமே மிதந்து கொண்டிருந்தது. பூமியில் உள்ள சகல ஜீவராசிங்களையும் அழிந்து போயினர். தண்ணீர் பூமியின்மே 150 நாட்கள் மிகவும் காணப்பட்டது. பின்பு தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது தண்ணீர் அமுந்தது. சரியான நேரத்தில் தேவன் மேலே இருந்தவர்களே வெளியே வரவிட்டார். தேவன் சொல்லும் வரை அவர்கள் பேழைக்குள் பொறுமையா இருந்தனர். நோவா பேழையிலிருந்து உயிரோடு வெளியே வந்ததும் தனது நன்றி அறிந்ததை தேவனுக்கு காண்பிக்க ஒரு பள்ளியிடம் கட்டி பழிவிட்டார். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி நமக்கு என்ன கட்டி தந்திருக்கிறது? பூமியில் பெரிய ஆபத்துகள், அதாவது இப்பொழுது உலகம் முழுவதிலும் உள்ள கொரோனா கொள்ள நோய் வரும்போது கர்த்தர் தன் பிள்ளைகளை நினைவு கூர்ந்து காப்பாற்றுகிறார் என்பது நிச்சயம். நோவாவை போல கர்த்தர் சொல் வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்ப
படிந்து துவாகி பேரைக்குள்ளியாகி அவரில் நிலைத்திருந்தார். நிச்சயமா நமக்கு பாதுகாப்பு உண்டு குட்டீஸ். நமக்கு ஒரு துன்பங்களில் மன தளர்ந்து போகாமல் கர்த்தரின் மட்டும் சார்ந்து கொண்டால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் குட்டீஸ். ஓகே, பை பை. பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிற போல எங்களுக்கு கடந்து எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைக்கலே. ஆமென். என்ன துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா.